இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, சென்னை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு குளிர்ல நடுங்கக்கூடிய மக்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு பெட்ஷீட் கொடுத்து ஊக்கப்படுத்த போறோம். குளிர்ல நடுங்கிறவங்களுக்கு கம்பளி வாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரும் கொடுத்துட்டு வருவோம். பொதுவாகவே வந்து என்ன மாதிரி தானங்கள் செய்தா புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திர தானம், அன்னதானம், அப்புறம் வந்து உடை தானம், கோயில் தானம், நீங்கள் சும்மா வழி காட்டினா கூட அது ஒரு புண்ணியத்தில் சேரும் அப்படின்றாங்க. கோயிலுக்கு போன புண்ணியத்தை தானங்கள் செய்வதன் மூலம் பெறலாம் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாலையோரத்தில் இந்த குளிரில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யாராவது போய் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப குறைவு தானா. சில மக்கள் வந்து உதவி பண்ணுறாங்க, சில மக்கள் உதவி பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுல ஒரு சதவீதம் நீங்கள் தான தர்மங்கள் செய்யாவிட்டால் நோயில் அவதிப்படுவீர்கள் என்று எல்லா கர்மாவிலையும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உங்களால் முடிந்தது சின்ன ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட புண்ணியம். நாங்கள் எப்படி தானங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு டோனரை வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், ஒவ்வொரு இடங்களாக போய் நேரடியாக பார்த்து தேவைப்படக்கூடிய மக்களை தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த உதவிகள்லாம் போய் பண்ணுறோம். வஸ்திர தானத்திற்கு உதவிய அந்த தம்பதிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தெய்வங்கள் எப்படின்னா, இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது தான் நமக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்குமா. தான தர்மங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகாத பலனை விட கோயிலுக்கு போன பலனை அனுபவிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்ணீர் மல்க நன்றி சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, குடும்பமே நல்லா இருக்கணும் வாழ்த்துறாங்க. இதுதான் உண்மையான புண்ணியம். புண்ணியத்தை தேட நீங்களும் தான. உங்கள் பேர் என்ன ஐயா? மாசிலாமணி சார். மாசிலாமணி வாங்குறாங்க, நல்லா இருக்கிறவங்க. நான் அந்தமாரி வாங்குறது இல்லை, உக்காஞ்சி தான் அது உக்காஞ்சி கிடம்பு. வீட்டில் சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு? ஆ, கொடுப்பாங்க சார், சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க, காசும் கிடைக்கும். அங்கே நைட்டானா அங்கே வந்து படுத்துக்கோங்க சார். பிள்ளை ஐயா, இப்போ பெட்ஷீட்டு கொடுத்த அம்மாவுக்கு ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை. அம்மா நன்றி, அம்மா நல்லா இருப்பீங்க தாயே. தாயே உங்கள் பிள்ளை மாரி நானும் ஒரு பிள்ளை. பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவன் அப்பா நல்லா இருப்பார். உங்கள் பிள்ளை மாரி நானும் ஒரு பிள்ளை. நான் போத்துக்கு போர்வு குத்திங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில் முருகர் சந்நிதியில் முருகர் துணை இருப்பார், முருகர் வழி காட்டுவார். இருக்கா இல்லையா பேசிட்டு வச்சிருக்கீங்களா? சாலை ஓரத்தில் படுக்கிறவங்களுக்கு பெட்ஷீட் இல்லாமல் குளிரில் நடுகிறாங்க. இவர்களுக்கு பெட்ஷீட்டு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. நைட்டில் போனால் தான் அது யார் உண்மையான ஆட்கள் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே பெட்ஷீட் கொடுத்து நம்ம போர்வை கொடுத்து உதவி பண்ணியிருக்கோம். இதுக்கு உதவிய அரசு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவளிப்போம், உயிர் காப்போம். என்றும் சமூக அக்கறையுடன். வெப் நியூஸ்.